அன்பு நண்பர்களே, வணக்கம். நம் பிரியமானவர்களுக்கு நம் கண்ணீர் பிடிக்காது அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போமா. வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறது, நம்ம அழுகிறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போமா. ஒரு அப்பா, அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மேல அந்த அப்பாவுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப ஆசை. அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். ரெண்டு பேரும் பாசத்தோட பின்னி பிணைந்து இருந்தார்கள். கடவுளுடைய சோதனை, அந்த குழந்தைக்கு கேன்சர், புற்றுநோய். ஸோ டாக்டர் கிட்ட ஆக்ஷன் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி பார்த்தாங்க. கீமோதெரபி கொடுத்தாங்க, சர்ஜரி பண்ணாங்க, வேற ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை தரம் கம்மியாயிட்டே இருந்தது. இவங்க அப்பா வந்து அவரால் முடிஞ்ச எல்லாத்த உதவியும் செஞ்சு பார்த்தார். அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அதனால அவரால் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய கடைசி இது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தார், விடாம முயற்சி செஞ்சார். ஒரு நாள் நைட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தை இறந்ததை அவங்க அப்பாவால தாங்கிக்கவே முடியல. சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்தவர், அவங்க குழந்தை இறந்தது அவரால் தாங்கிக்கவே முடியல. திடீர்னு அணையிலிருந்து அவர் அப்படியே மாறி போயிட்டார். எப்ப பார்த்தாலும் அழுவுறது, சோகமா இருக்கிறது, யாரோடையும் பேசுறது இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு இருக்கிறது. இப்படியே மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொண்டு அவர் வாழ ஆரம்பிச்சார். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, ஐயா, இது நீங்க சமூகத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான், அது யாரும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, பட் நீங்க அதுக்காக நீங்க உங்களை இப்படி சுருங்கிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல, நீங்க பழையபடி வரணும், அதுதானே உங்க பொண்ணு ஆசைப்பட்டாங்க, உங்க பொண்ணு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. அவர் கேட்கல, அப்படியே அவர் ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ரொம்ப சோகத்துக்கு போயிட்டார். தாடி வளர்த்துக்கிட்டு சாப்பிடாம, ட்ரெஸ் சரியா பண்ணாம, ஒரு அப்படியே ஒரு மனித இயல்பை விட ரொம்ப மாறி போயிட்டார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறத உங்க பொண்ணு பார்த்தா அதை ஏத்துப்பாளா, நீங்க இந்த மாதிரி சாப்பிடாம, சிரிக்காம, சந்தோஷம் இல்லாம, தாடி வளர்த்துக்கிட்டு சரியா ட்ரெஸ் பண்ணாம, இந்த மாதிரி நீங்க அழுதுகிட்டே இருக்கிறத உங்க பொண்ணு பார்த்தா அவ விரும்புவாளா, சந்தோஷப்படுவாளா அப்படின்லாம் கேட்டு பார்த்துட்டாங்க. அவரால் அது எதுவுமே ஜீரணிச்சிக்க முடியல. அவரு திருப்பியும் யாரோடையும் பேசாம அதே மாதிரி போயிட்டே இருந்தார். டெய்லி ஒவ்வொருத்தரா வந்து புத்திமதி சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த புத்திமதி எவ்வளவு சொன்னாலும் இவர் காதுல அது எடுபடவே இல்லை. ஒரு நாள் நைட் அவர் தூங்கிட்டு இருந்தார். அப்ப தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்தது. சொர்க்கம், சொர்க்கத்துல நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாரும் கடவுளை பார்த்து நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க கடவுளை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது கையில ஒரு மெழுகுவத்தி ஏத்திட்டு போறாங்க. அந்த மெழுகுவத்தி அழகாக எரிகிறது. எல்லாரும் அதை எடுத்துட்டு சந்தோஷமா ஆடி பாடி கடவுளை பார்த்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துல இவருடைய பொண்ணு இருக்கா. அவ பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஆனா அவ கையில இருக்கிற மெழுகுவத்தில அந்த வெளிச்சம் இல்ல. எல்லார் மெழுகுவத்தியும் அழகா எரியுது, ஆனா இந்த இவருடைய பொண்ணுடைய மெழுகுவத்தி மட்டும் அமைஞ்சு போயிருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி வேற போடுது. கிடுகிடுன்னு அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து போய் அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, என்னம்மா எல்லார் கையிலயும் மெழுகுவத்தி அழகா எரியுதே, உன் கையில இருக்கிற மெழுகுவத்தி மட்டும் ஏன் அமைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, அப்பா அது இல்லப்பா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அழுவுறீங்களா, நீங்க அழுகுறத பார்த்து நான் அழுகுறேன்னா, நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணீர் கண்ணீர் இந்த மெழுகுவத்தி மேல விழுந்து அந்த நெருப்பு அமைஞ்சு போயிடுது. பக்கத்துல இருக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து திருப்பி திருப்பி அதை ஏத்துறாங்க. எவ்வளவு எவ்வளவு அது ஏத்துனா கூட என் கண்ணில இருந்து வர்ற கண்ணீர்னால அது அணைஞ்சு அணைஞ்சு போயிடுது. என் கண்ணில ஏன் கண்ணீர் வருது, நீங்க அழுகுறத பார்த்து வருது, அதனால என்னுடைய மெழுகுவத்தி மட்டும் எரியலப்பா, மத்தவங்க எல்லாரும் மெழுகுவத்தியும் அழகா எரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னான். இதை கேட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது, கனவுல இருந்து டக்குன்னு ஏஞ்சிட்டேன். அப்போ அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. யாருக்காக நம்ம இவ்வளவு சோகமா இருக்கோம், ஐயோ என் பொண்ணு இல்லையே அப்படின்ற ஒரு இதுக்காக தானே சோகமாக இருக்கின்றோம். அப்போ அந்த பொண்ணுடைய சந்தோஷம் எது, தந்தை சந்தோஷமாக இருந்தால்தான் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது அந்த பொண்ணுடைய கருத்து. இதை இந்த கனவு அவருக்கு அருமையாக விளக்கியது. மறுநாள் இருந்து அழகா ஷேவிங் பண்ணிட்டார், தன்னுடைய சமூகத்திற்காக அவர் சேவை செய்ய ஆரம்பிச்சார், சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சார். அவர் சந்தோஷமா இருப்பதைத்தான் அவருடைய பொண்ணும் விரும்புகின்றாள் அப்படின்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார்.
சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அவர்கள் நம்மளிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், நாம நல்லா இருக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும், நாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதை மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், நமக்கு ரொம்ப பிரியமானவர்களை நம்ம சில நேரம் இழக்க நேரிடும், அப்பொழுது இந்த விஷயம் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து மீண்டும் நாம் பழையபடி நம் பாதையில் கடவுளை நோக்கி நடப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.